ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது புது புது அர்த்தங்கள் சீரியலோட ஃபுல் ஸ்டோரி அண்ட் கிளைமேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ புது புது அர்த்தங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், இது ஜீ தமிழில் வர ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சீரியல்னு சொல்லலாம். இது வந்து ஆல்ரெடி மராட்டியில் சுபாய் சாசுபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலாக வந்து வந்திருக்கு. அண்ட் இப்போது இந்த மார்ச் தான் 2021 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த சீரியலோட ஸ்டோரி தான் நம்ம புது புது அர்த்தங்களோட ஸ்டோரியும். ஸோ அதை தான் நான் வந்து நரேட் பண்ணுறதா இருக்கேன். அண்ட் இது நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இதில் வந்து மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவயானி மேம், அவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்களோட மருமகள் பவித்ரா, அதுக்கப்புறம் சந்தோஷ் அவங்களோட பையன், அவங்களோட மாமனார், அப்புறம் வந்து ஹரீஷ் அப்படின்னு அவர் அவங்களோட ஒரு ஒரு லவ்வர்னு சொல்லலாம், இல்லை ஒரு க்ரஷ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க ஒரு நாலஞ்சு பேர் ரிவால்வ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் அங்கேயும் போயிட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது மாதிரியே அவரும் ஒரு பெரிய செஃப் தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து டிவியில் பார்த்து பார்த்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பையன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவாங்க, அதில் வந்து தாத்தாக்கு ரொம்ப கூட விருப்பம் இருக்காது. அப்புறம் சரி ஓகே, பேரை வந்து ஆசைப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு ஒத்துக்குவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லக்ஷ்மி மேடம், அதாவது தேவயானியோட ரோல் இருக்குல்ல, அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பையனை விட நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரிசல்கள் வர ஆரம்பிக்கும். எதை வச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரீஷோட ஹரீஷ் கிச்சனுக்கு போயிட்டு வர்றது, ரெஸ்டாரண்ட் போயிட்டு வர்றது, அவங்க எல்லோரும் வந்து வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்னால. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ளாட்லேயே பிரதீபா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர்னால சில விரிசல்கள் வந்து சந்தோஷ்க்கும் அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிடும். பவித்ரா வந்து கன்சோல் பண்ணி ரெண்டு பேரையுமே வந்து சமாதானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா வந்து ஹரீஷை வந்து ரொம்ப பிடிக்காமல் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சஸ்பென்ஸோடு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேடியை வந்து ஹரீஷை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவார். பட் ஹரீஷ் எப்படி புரிஞ்சுக்குவார்னா, அவங்க மருமகளை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேடியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற நியூஸை தேவயானிக்கே போகும். அப்புறம் லக்ஷ்மியை வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க. மேடிகிட்ட வந்து அதுக்கப்புறம் பேசும்போது அழுகெல்லாம் கூட செய்வாங்க. பட் மேடிக்கும் தெரியாது, ஹரீஷுக்கும் தெரியாது. பட் தாத்தா வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு இங்கேயும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் வந்து என்னாகும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் போய் தேவயானிகிட்ட வந்து கன்சோல் பண்ண போவார், போய் சமாதானம் சொல்ல போவார். ப்ராப்ளம் எல்லாம் வந்து நம்ம மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது தவறான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போவார். பட் அவங்க ஏற்றுக்காமல் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே இருக்கிற லவ் வந்து பவித்ராக்கு தெரிய வரும். ஸோ அவங்க மாமியாரை எப்படியாவது ஹரீஷோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தீபாவளி டைம் வந்துடும். தீபாவளி டைமில் வந்து இவர் வந்து ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருப்பார். அந்த டைம் வந்து திடீர்னு கரண்ட் போயிடும். அதுக்கப்புறம் அப்பன் பார்த்து இவங்க ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். அப்புறம் இவங்க வந்து முதல்ல வேணான்னு சொல்லுவாங்க, பட் பிடிச்சிருக்குன்னு தெரியும் ரெண்டு பேருக்குமே. அப்புறம் வந்து பவித்ராட்ட வந்து சொல்லும்போது பவித்ரா வந்து ஓகே நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாத்தாவுக்கும் சந்தோஷ்க்கும் பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து தாத்தாக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவங்க மூணு பேரோட பவித்ரா, தாத்தா அண்ட் தேவயானி முடிவில் வந்து இந்த மேரேஜ் வந்து நடக்கும். மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சந்தோஷ்க்கு வந்து இன்னும் வந்து ஒரு உடன்பாடு இருக்காது. அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது கொஞ்சம் பிரதீபாவுக்கும் ஏற்றுக்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பிரதீபா வந்து நிறைய கலகம்லாம் மூட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சந்தோஷ்க்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வரும். சந்தோஷ் திடீர்னு வீட்டை விட்டுலாம் வெளியில் போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்கள போய் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹரீஷுக்கும் அந்த லக்ஷ்மிக்கும் இருக்கிற அந்த அன்யூன்யம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அவங்க வந்து வெளியூர்லாம் போவாங்க, அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் சந்தோஷும் பவித்ராவும் வேறு ஒரு வேலையாக வர்ற மாதிரி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷ்க்கு ஹரீஷ்க்கு மேலே வந்து ஒரு
பிடிக்க ஆரம்பிக்கும் சந்தோஷம் வந்து ஹரீஷ்க்கு, ஹரீஷ்க்கும் வந்து சந்தோஷம் பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அவரோட நல்ல குணங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் சந்தோஷோட. அது வரைக்கும் கொஞ்சம் வில்லனாக தான் காட்டுவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரி ஷோலாம் வருது. அதில் தேவயானியை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி வின் பண்ணலாம் வச்சுருவார் ஹரீஷ். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் வந்து அம்மாவுக்கும் வந்து ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவார். அண்ட் பவித்ரா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் மாற்றுவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து மேடிக்கு வந்து மேரேஜ் ஆகும். யாருடன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே இன்னொரு ஒரு ஆள் வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வரும். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஹரீஷ் அண்ட் லக்ஷ்மி. அதுக்கப்புறம் சந்தோஷ் லாஸ்ட்டாக ஒரு ஒவ்வொரு வேலையாக விட்டுட்டு வருவார் இவரோட டெம்பர்னால், இவர் வந்து சீக்கிரமாக கோவப்படுறதுனால. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வருவார். அண்ட் வந்தபோது பார்த்தீங்கன்னா சம்பள காசை கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணி சொல்லுவார் அவங்க அம்மாட்ட. அண்ட் அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, தம்பி வந்து சம்பளத்தோடு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையிலே வந்து யாரோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியும் யாரோ பிச்சை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து இந்த காசை கொடுத்துருவார். வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் காசு எங்கே அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஒன்றும் சொல்லாமல் நிற்பார். அப்போ அந்த ஹெல்ப் பண்ணவங்களே வந்து வந்துடுவாங்க. வந்துட்டு என்கிட்ட தான் தம்பி வந்து காசு கொடுத்துட்டாங்க, எனக்கு தேவைப்பட்டுச்சின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ஹாப்பி லைஃப் வந்து வாழ்வாங்க. ஸோ இதுதான் வந்து புது புது அர்த்தங்கள் வந்து மராத்தியில் எடுத்த சீரியலோட ஃபுல் ஸ்டோரி அண்ட் கிளைமேக்ஸ். மேக்ஸிமம் இதே மாதிரி தான் நம்ம தமிழ்லையும் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து என்னோடய ஐடியா. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய் பாய்.